தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவன் அநேக பேர் வந்து இந்து எதிர்ப்பாளன், இவன் இந்து மத துரோகி, இந்து துரோகி மட்டும் இல்ல இந்திய துரோகின்னு கூட சொல்லலாம். அதனால இதனுடைய வரிசையில வந்தவனுங்க தாய் கழகம்னு சொல்லக்கூடிய ஒரு ஓசிசோர் ஒண்ணு, அதுக்கு பின்னால வந்ததுதான் இந்த விடியா ஆட்சி. அதனால ஏறக்குறைய இந்த ஆட்சியில இந்த ராமசாமியும் அண்ணாதுரையும் தூக்கி வச்சு கொண்டாடினதுல எம்ஜிஆரும் ஒருவர் ஆகி போயிட்டதுனால என்னவோ தெரியாது. ஆனா இந்து மதத்துக்கு எதிராக பேச மாட்டாரு, இந்து நம்பிக்கை உள்ளவரு, அதிமுக இருக்கிறவங்கலாம் நெத்தி நிறைய திணீர் எல்லாம் வச்சிருப்பான், குங்குமத்தை வச்சிருப்பான். ஆனா வந்து இந்துக்களுக்கு ஆதரவா களத்துல இறங்க மாட்டான். காரணம் என்னடானா, இந்த மைனாரிட்டி மதவாத கட்சி மாதிரி நடத்திக்கிட்டு இருக்கானுங்க. இந்த மைனாரிட்டி மதத்தை புடிச்சுக்கிட்டே அவங்க பின்னாலேயே போய்கிட்டு இருக்கானுங்கன்றதான் உண்மை. ஆனா நம்மளுடைய சனாதனம், நம்ம இந்து தர்மம், நம்மளுடைய மரபு கலாச்சாரம்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு நம்மளுடைய ஆளுநர், அவர் தான் உண்மையான தமிழன் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. அவர் தான் தமிழ்நாட்டுல எங்க போனாலும் எந்த இடத்துக்கு போனாலும் அவரு நம்மளுடைய சனாதனத்தை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. சனாதனன்னு என்னன்னே தெரியாத மூதேவிங்க தமிழ்நாட்டுல சனாதனத்தை ஒழிப்பேன்னு ஒருத்தன் சொல்றான். கண்ணீர் விட்டு ரெண்டு சீட்டு தான் கொடுத்தாங்கன்னு அதை சமாளிக்கிறதுக்கு கூட சனாதனத்தை யூஸ் பண்றான். ஒருவேளை சனாதனா என்னன்னு நம்மளுக்கு கூட தெரியாதுன்னு வச்சுக்குவோம். ஆக மொத்தம் ஒருவேளை அஞ்சு சீட்டு கேட்கறான், ரெண்டு சீட்டு தான் கொடுக்குறான், கண்ணீர் விட்டு அழுகுறான். வெளியே வந்து என்ன சொல்றானுங்க, நாங்க சனாதனத்தை ஒழிக்கிறதுக்காக வந்து இப்படின்னு. அப்ப விட்டு கொடுக்கும் தன்மை அப்படின்னு ஒன்னு இருக்கும் போல இருக்கு. சனாதனத்தினுடைய உயர்ந்த நோக்கம், சனாதனன்றது எல்லா தர்மங்களின் மேலான தர்மம் அப்படின்றதுதான் அதனுடைய பொருள். சனா அப்படின்றது வந்து நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், பல்வேறு சிறப்புகளை கொண்டது அப்படி லைஃப் ஸ்டைல், வாழ்வின் முறை அப்படின்னு, மெத்தட் ஆஃப் லைஃப் ஸ்டைல் அப்படின்றது. ஆக வந்து இந்த சனாதனத்தை எங்க போனாலும் புகழ் பரப்புறாரு நம்மளுடைய ஆளுநர் அவர்கள் அப்படின்றதும். ரெண்டாவது, செங்கோல் வந்து டெல்லிக்கு போறதுக்கு முக்கிய காரணமாக இருந்தவரும் இந்த சனாதனத்தின் தந்தை என்று போற்றக்கூடிய ஆளுநர் தான். அவர் தான் ஒரு முறை கூட மதுரை ஆதீனமோ யாரையோ போய் ஒரு முறை பார்க்க போயிருந்தாரு. அந்த நேரம் தான் கருப்பு கொடியை தூக்கி கூட விசிறி அடிச்சானுங்க இவனுங்க அப்படின்றது. அப்பயே வந்து செங்கோல் அங்க பாராளுமன்றத்துல வைக்கிறதுக்கான அடிப்படை வேலைகள் வந்து அந்த பிரைமரி ஒர்க்ஸ் அப்படின்றது அது வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆக மொத்தம் நாம இந்த இடத்துல ஆளுநருக்கும் நன்றி சொல்லணும். ஆனா இந்த அயோக்கியனுங்க சனாதனத்தை எதிர்க்கிறவன், இந்து மதத்துக்கு எதிராக பாடுபாடுறவன், எல்லாருக்குமே இனி செருப்படி சாவு மணி அடிக்கிறது தான்.